விக்ரம் அவரோட தங்கலான் படத்தோட மேக்கிங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க காலையில் ஒம்பது அஞ்சுக்கு மேக்கிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மேக்கிங் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா பரதேசி செட்டில் வந்து மருதநாயகம் ஷூட்டிங் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுச்சு உண்மையாலுமே ஒரு மருதநாயகம் எவ் எந்த அளவுக்கு ஒரு ராவாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ராவான படமாக இது இருக்கும் அப்படின்றது தான் வந்து அதை பார்க்கும்போது நமக்கு மேக்கிங் பார்க்கும்போது நமக்கு தெரியுது விக்ரம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அது வந்து நம்ம இந்த மேக்கிங் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது ஸோ மருதநாயகம் வந்து எடுக்காம அப்படியே நிறுத்திட்டாங்க கமல் சார் ஏன் வந்து விக்ரம வச்சு மருதநாயகம் கண்டினியூ பண்ணக்கூடாது ஏன்னா அவரோட கெட்டப் விக்ரமோட கெட்டப் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ராவா இருக்கு கிட்டத்தட்ட வந்து மருதநாயகம் படத்துல கமல் எப்படி அந்த கெட்டப்ல இருந்தாரோ ஆல்மோஸ்ட் சேம் அவர் வந்து ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் நியூடா இருப்பாரு இவர் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி தான் இருக்காரு அந்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட இந்த மேக்கிங் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு விக்ரமை வச்சு இவர் மருதநாயகமாக கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் விக்ரம் வந்து இது வரைக்கும் நடிச்ச எல்லா படங்களுமே வந்து ரொம்ப சூப்பரான படங்கள் தான் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் சொல்லலாம் ஒரு ரெண்டு படத்தை தவிர மற்ற எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் ஸோ கமல் சார் வந்து மருதநாயகம் ஸ்டாப் பண்ணாமல் விக்ரம் அவரை வச்சு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் ஏன்னா கமல் சார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி கிட்ட வந்துட்டார் விக்ரமும் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி செவன் வந்துவிட்டாரு இதுக்கப்புறம் அவரால் வந்து ரொம்ப மெனக்கிடுற மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ண முடியுமான்றது தெரியல கண்டிப்பாக வந்து மருதநாயகம் கமலால கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் விக்ரம் வந்து இப்போ இருக்க ரோல் படி பார்த்தா கண்டிப்பாக விக்ரம் பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து இந்த படத்தில் ரொம்ப ராவாக இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து போது தெரியுது பாரஞ்சித் எப்படி எடுத்திருக்காருன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி ஆல்ரெடிட்டாக வந்து பரம்பரை மாதிரி நல்லா தான் எடுத்திருந்தாரு அதே மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்றது அதாவது அதே மாதிரியே வந்து இதுவும் நல்லா எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நம்மலாம் எனக்கு பர்சனலா விக்ரம் நடிச்சதுலயே ரொம்ப ஃபேவரட்டான படம் வந்து அன்னியன் தெய்வ திருமகன் அதுக்கப்புறம் பிதா மகன் இதெல்லாம் வந்து வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விக்ரம் பிடிக்குமா அவர் நடிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்